நாம எல்லாரும் ஒரு 12 ராசிக்குள்ள பிறந்திருக்கிறோம். இந்த 12 ராசிக்குள்ள பிறந்தவர்களுக்கு இந்த எந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்ப ஒரு யோகம் கிடைக்கும், சும்மா எனக்கு ஒரு அவுட்லைனா கொடுங்க சார் அப்படின்னு கேக்குறீங்க, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த 12 ராசியை பத்தி பேச போறோம். அதுல இன்னைக்கு மகரம் கன்னி, கன்னி ராசியில் பிறந்தவர்களும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு பொன்னான காலம்னா எப்பங்க அது? நாங்க கன்னி ராசியில பிறந்திருக்கிறோம், மகரத்துல பிறந்துட்டோம், எங்களுக்கு ஒரு பொன்னான காலம், ஒரு அதிர்ஷ்டமான காலம், எங்களுக்கு கோடியில கொட்டணும், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், அது எங்களுக்கு எப்ப? ரொம்ப எளிமையா சொல்றேன், இந்த கன்னி ராசியில பிறந்தவர்கள் கேதுவின் தசாபுத்தி நடக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, கேது திசை அப்படின்னு கன்னி ராசிக்கு எப்ப வருதோ, மகரத்தில பிறந்தவர்களுக்கு கேது திசை எப்பொழுது வருகிறதோ உங்களுக்கு அது பொற்காலம், யோகமான காலம். உங்க ராசியில மகரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். கண்டிப்பா கவர்மெண்டே உங்ககிட்ட வந்து நிற்கும், அரசியல்ல மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும், அரசியல்வாதிகளுடைய நட்பு கிடைக்கும், அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும், சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கன்னி ராசி மகர ராசியில கேது திசை வரும் பொழுது கன்னி ராசி மகர ராசிக்காரர்களுக்கு செல்வம், அதாவது பாத்தீங்கன்னா பணம், பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும், பணம் போதும்னு சொல்ற அளவுக்கு வரும். இந்த கேது திசையை பயன்படுத்திக்கணும். கேது ஞானக்காரகன், புத்திசாலியாக நம்மளை அந்த இடத்துல நம்மளை அப்படியே ஒரு மெருகேத்துவார், சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கணும். மகரமும் கன்னி ராசிக்காரர்களும் கேது திசை வரும் பொழுது அப்படி 7வது படியில இருக்கீங்களா, 12வது படியில இருக்கீங்கன்னா டாப்புக்கு போயிடுங்க. என்னதான் நடந்தது தெரியல, எங்கேயிருந்தா உங்களை ஆண்டவன் பார்த்தான்னு தெரியல. ஜாக்பாட் சொல்லுவாங்க இல்லைங்களா, லாட்டரி வாங்கினா அடிக்குமான்னு கேட்பாங்க. கன்ஃபார்ம் கேது திசை நடக்குதுன்னா மகரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பணம் பல வழியில் பையை நிரப்பும், ஆபரணம், ஜாக்பாட், சந்தோஷம், நிம்மதி, அரசாங்க, அதுவும் அரசியல்வாதிகளுக்கு யோகம், கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு யோகம். சும்மா இப்படி இப்படி நடிச்சாலே போதும், பெரிய ஆளா இல்லாம் சும்மா கையை இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி, அவ்வளவுதான், அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். சார் நான் ஒண்ணுமே நடிக்கல சார், அதனாலதான் சார் பெரிய ஆளாயிட்டீங்க. அப்படிதான் இந்த மகர ராசிக்கும் கன்னி ராசிக்கும் கேது திசை வரும் பொழுது அந்த கேது தசாபுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணே ஒண்ணு, அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமா கேது, அதுவும் பாத்தீங்கன்னா கேது எங்க இருக்காருன்னு பார்க்கணும். மகரம் கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு கேது எங்க நிக்கிறாருன்னு பார்க்கணும், அந்த எங்க நிக்கிறாரோ அந்த இடம், அதே மாதிரி அவர் எங்க சேர்ந்திருக்காருன்னு பார்க்கணும். அந்த ரென் அவர் எங்க சேர்ந்திருக்காருன்னு பார்த்தோம்னா அது இன்னும் கூடுதல் பலன். கேது நின்ற பலனும், கேது பார்த்த பலனும், கேது வந்து சேர்ந்த பலனும் யோகத்தை கொடுக்கும். எவ்வளவு பெரிய ஜாக்பாட் பாருங்க. அதனால இந்த கன்னி ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இனிமே கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஜாக்பாட் டைம், நீங்க நினைச்ச காரியம் கேது தசாபுத்தியில் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கேது எங்க நிக்கிறாரு, எந்த ஸ்தானத்துல நிக்கிறாரு, அது மாதிரி யார பாக்குறாரு, யாரோட சேர்ந்து இருக்கிறார், இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓவர் நைட்ல நம்மளும் சூப்பர் ஸ்டார் தான். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூரணமும் உங்களுக்கு கிடைக்கும், கேதுதான் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்துவார், வேற எதுவுமே கிடையாது, கேதுதான் உங்களை உயர்த்துவார், நம்புங்க, நல்லதே நடக்கும்.